அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, இஞ்சி கொத்து. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் அமுக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி கொத்துக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு, சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு கப் அரிசி மாவு 150 கிராம், மைதா மாவு 1/2 கிலோ, சுகர் போட்டுக்கிறோம். தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அரைக்கிற அந்த பால் மட்டும் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நெய் கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கிறோம். 50 கிராம் அளவு சூடு பண்ணி ஊற்றிக்கிறோம். எல்லாம் மிக்ஸார அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டு சுகர், அரிசி மாவு, உப்பு, நெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸார மாதிரி பிரட்டி விட்டுக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு பால் மட்டும் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையணும். நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிற கால் டம்ளர் ஊற்றி தேங்காய் பால் அரைப்போம்ல, அந்த பால் மட்டும்தான் பிடிக்கும். அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 150 ml அளவுக்கு எடுத்தால் போதும். அந்த அளவு தான் பிடிக்கும் அந்த மாவு. 1/2 கிலோ மாவு, சுகர் நம்ம பவுடர் பண்ணி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இலகி கொடுத்து வரும். இந்த பலகாரம் தான் எங்கள் ஊரில் பெண்களுக்கு கல்யாணம் ஆகி போகும்போது தாய் வீட்டிலேருந்து இதுவும் ஒரு பலகாரமாக கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு சின்ன சின்ன பால்ஸாக ஊட்டி ஊட்டி வச்சுக்கிறோம். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வரும் தேய்க்கிறதுக்கு. தேய்ச்சிக்கிட்டு இந்த கணம் வர்ற அளவுக்கு பருத்தி எடுத்துக்கிறோம். இந்த திக்னஸ் வேணும். ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா முறுமுறுன்னு ஆயிரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் நல்ல பிஸ்கெட் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கிராஸில் கட் பண்ணணும். நேராக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வளைவு டிசைன் வராது. பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் இஞ்சி கொத்து. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லாமே 1/2 கிலோமாவே இந்த மாதிரி பிசைஞ்சு தட்டி எடுத்துக்கிறோம். எண்ணெயை காய வச்சுட்டு அதில் போட்டு போட்டு எடுக்கணும். சும்மா 4 நாளாக போட்டு எடுத்திங்கன்னா தான் உடையாமல் வரும். நம்ம பெரிய கடாயை வச்சு செய்யும் போது நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணும் போது மொத்தமாக போட்டு எடுக்கலாம். நம்ம கொஞ்சமாக சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தோம்னா உடையாமல் எடுக்கலாம், இல்லாட்டி உடஞ்சி போயிடும். ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே மைதா மாவு தானே, சீக்கிரம் பொரிஞ்சிடும். பின்னாடி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலரில் வரும்போது எடுத்துக்கணும். லைட் கோல்டன் கலர் வரும்போது எடுத்தால் போதும். நல்ல கோல்டன் கலர் வந்துச்சுன்னா அதோட சூடு ஆறும் போது கருப்பாக மாறிடும். அதனால் மீடியமான கோல்டன் கலர் வரும்போது எடுத்துடணும். எடுத்து எண்ணெய் வடிய வச்சுட்டு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளையிற தன்மை இருக்க மாதிரி இருக்கும். அந்த தேங்காய் பால், சுகர் எல்லாம் சேர்ந்து வளையிற தன்மை இருக்க மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.